வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இதுதாங்க என்னோடய கால பசியார. அதோட நம்மளோட எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் சீரீஸில் இன்று 6வது நாளுங்க. இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா பயணம் ரொம்பவே கடுமையாக இருக்குது. அதோட புதுசாக நீங்கள் இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா என்னோடய பழைய வீடியோ ஒன்றும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த டே 6 கதை புரியும். காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு 9 கிலோமீட்டர் நடந்து போனோம். மணி பெயல்ற வியூ பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்கு. இங்கேருந்து கிளம்புறோம் மிலுங்கோலேருந்து இப்போ நாங்கள் கிளம்புறோம். 9 கிலோமீட்டர் 5-6 hours பிடிக்கும் நாங்கள் போகிறதுக்கு. ஆனால் வியூ பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. அந்த ஒரு வில்லேஜ்ல இன்னும் இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரஸான டிஃப்ரெண்டான ட்ராவல் வீலாக் வேணும்னா பெல் பட்டனை அமுக்கி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு நம்மளோட ஜேர்னியை கண்டினியூஸாக பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கோ காமெண்ட்டும் தாங்க என்ன இந்த மாதிரி பல தரமான வீடியோக்களை போட தூண்டும். இப்போதைக்கு வாங்க நம்மளோட பயணத்தை தொடருவோம். எவ்வளோ நல்லா இருக்கு. கீழே வருங்க. இன்னைக்கு நம்மளோட பிளான் என்னன்னா டிங்போச்சே போறோம். நேத்து உள்ளது டிப்போச்சேங்க, இன்னைக்கு நம்ம டிங்போச்சே போறோம். 4400 மீட்டர் உயரத்தில் இருக்குங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 hours ட்ராக்கு, 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. போகிறப்ப நம்ம இந்த ஷெர்பா வில்லேஜ் எல்லாம் தாண்டி போவோம். அழகான ஹிமாலயா மவுண்டன் வியூ எல்லாத்தையும் பார்த்துட்டு போவோம். இப்போ நான் தும்புனது உங்களுக்கு கேட்டிருக்கோங்க. ஆமாம், எனக்கு இப்போதுலேருந்து லைட்டாக சளி பிடிச்சிருச்சு. காய்ச்சல் ஒன்றும் இல்லை. ஆனால் சளியோடு நீங்கள் ஹைக்கிங் போகிறதா இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதை தான் நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. அவ்வளோ அழகாக நான் பார்த்துக்கிட்டேன் சாப்பாடுலேருந்து தண்ணியிலேருந்து. அப்பயும் எங்கேங்க, ஏன்னா குளிர், சரியான குளிருங்க. குளிருக்கும் அந்த காற்று அடித்து நம்ம ஹைக்கிங் போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டங்க, அது ஈஸியே இல்லை. கேட்டா வாவ். காலையில் கைட்டு என்ன தெரியுமா சொன்னார், சிங்கிள் ரூம் இருக்காது, இனிமேல் ஷேர் பண்ணிக்கணும். கடுப்பாகிட்டேன். இட்ஸ் லைக் நாட் லிசனிங். நம்ம என்ன சொல்கிறோம் ஏது சொல்கிறோன்னு ஸ்ட்ரிக்ட்லி நாங்கள் சொன்னோம், சிங்கிள் ரூம், அதுக்கு தான் காசும் வாங்கினாங்க. தென் நாங்கள் சொல்கிறப்ப ஒன்றுமே கேட்குறது இல்லை. நான் காலையிலே சொல்லிட்டேன், இதாக ப்ராமிஸ் பண்ணிங்க, இதாக வேணும். உடனே ஓ இங்கெல்லாம் இந்த மாதிரி நடக்கணும் நான் சொன்னேன். ஓகே, அட்லீஸ்ட் டூர் ஏஜென்சி மூலமா நாங்கள் புக் பண்ணுறப்ப இதெல்லாம் சொல்லுங்கள், அட்லீஸ்ட் சொன்னால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். எதுவுமே சொல்கிறதில்ல. எல்லாத்துக்கும் மண்டே மண்டே ஆட்டிட்டு இந்த நடுவில் வந்துட்டோன்னு செஞ்சு விடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். வெரி டிசப்பாயிண்டட். கடைசியில் நான் சுமன்ட்ட சொன்னேன், அப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா வை நாட் நம்ம ரெண்டு பேர் ரொம்ப ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு. உண்மையிலே ரொம்ப தரும். குரூப்பாக வந்தால் நல்லா பார்த்துக்கிறாங்க, சோலோவாக வந்தால் தெரியல. இவங்க தான் கைட் வந்து எனக்கு உண்மையிலே சந்தோஷமே இல்லை. நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. அட்லீஸ்ட் அந்த ரூம் வாச்சா நம்மளுக்கு வேண்டியதாக அந்த ரூம் வாச்சா கொடுக்கணும். அதுவும் இல்லைனா எப்படி? நம்ம சொல்கிறதே கேட்குறதில்ல. ஏற்று பேசுறது. இதில் யார் கெஸ்ட்டுன்னு எனக்கே தெரியல. நானும் காலையிலே விடலை, நானும் காலையிலே போட்டேன். சின்ன பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு நம்மளை. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பூஸ் இல்லை, இதெல்லாம் நடக்கிறது. அவங்க வந்து யூஸ் டு வெயிட். அதுக்கு தானே நம்ம வந்து அவங்கள்ட்ட புக் பண்ணுறோம். இல்லைன்னா நம்மளே சொந்தமாக புக் பண்ணி போகலாமே. அப்போ என்னத்துக்கு டூர் ஏஜென்சி மூலமாக நம்ம
ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா குரூப் வரவங்க நல்லா ரிவ்யூ போட்டிருப்பாங்க. நம்ம சோலோ வரப்ப ரிவ்யூ போட்டால் ஓ நம்ம வந்து போய் சொல்கிறோன்னு. ஆனால் இதுதான் நடந்தது. நீங்களே பார்க்குறீங்களே நான் எவ்வளோ மெதுவாக நடந்து போகிறேன்னு. இதுவும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார் நான் ரொம்ப வேகமாக நடந்து போகிறேன். இனிமேல் தவழ்ந்து தான் போகணும். நான் ஒரு பயணத்தில் எப்போவுமே ப்ளஸ் மைனஸ் இருக்கோங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எவரெஸ்ட் பேஸ் கேம்ன்றது கடுமையான பயணம். இந்த கைட்டை நம்பி தான் நம்ம இவ்வளோ பெரிய பயணத்தை மேற்கொள்கிறோம். நடு பயணத்தில் நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டு விவாதம் பண்ணுறது நல்லா இல்லைங்க. அதுவும் என்ன விஷயம்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னா இப்போ ஒரு குரூப்பாக நிறைய பேர் போகிறாங்களே, பயணம் இறுதியில் டிப்ஸ் கொடுப்பாங்க. மினிமம் $50 $100 கொடுப்பாங்களாம். இப்போ நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறதுனால அவருக்கு எவ்வளோ டிப்ஸ் வந்துட போகுதுன்றது அவருக்கு ஒரு கடுப்பு. அதனால எங்ககிட்ட இப்பயே விவாதம் பண்ணுறாரு. நாங்கள் ஒரு ஆள் மினிமம் $100 மேலே கேட்குறாரு. அது மட்டும் இல்லைங்க, சும்மனு அவரோட ரூமில் கைட்டை தங்க வச்சுக்கிறாரு. நார்மலி கைட்டு போட்டர் தனியாக தான் தங்குவாங்க, கெஸ்ட்டு கூட தங்க மாட்டாங்க. ஆனால் குளிர்னால வை நாட் நீ என் கூட ரூமில் தங்கிக்கோ அப்படின்ட்டுன்னு சொல்கிறாரு. இப்படி நாங்களும் அவரை நல்லா தான் பார்த்துக்குறோம். சில பேர் கைட்டை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே தலைக்கீழியாக நடக்குது. அவர் எங்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டு எங்களை நல்லா பார்த்துக்காம இந்த மாதிரி இருக்காருங்க. நடு மலையில் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. யார் மீகாணம் அங்கே பாருங்க, அங்கே ஒரு நாய் நிற்கிது, அங்கே ஒரு ஆடு. இப்போ தான் ஆடு இதுலேருந்து ஏறி போச்சு. ஓ ஓ ஓ அல்ல, ஆடு நாய் எல்லாம் சண்டை போட்டு போடுங்க. இந்த போட்டர் பையன் நல்ல பையன், இவன் கூட போகிறதே எனக்கு சந்தோஷம். இதுதான் டாய்லெட் எப்படி இருக்கு. எவ்வளோ நிம்மதியாக இருக்குது. ஐ எம் என்ஜாயிங் த மூமெண்ட். ரெஸ்ட் பண்ணுறோம். இங்கே வந்து முத ஒரு லான்ச் மாதிரி இருந்துச்சு, டாய்லெட் வந்து பூட்டியிருந்தாங்க. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா சாவி கொடுப்பாங்க. நம்ம வந்து போய் கண்டிதான். இப்போ நம்ம வரப்போ ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து முன்னே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே நம்ம கைட்டு இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டால் டோன்னோ தெரியாது, நாட் ஷுவர், முடியாது, பூட்டி இருக்குன்னு. அது வந்து சோம்பேறி. நம்மளே போய்ட்டு கேட்டு எல்லாம் செஞ்சிடலாம். அவங்க முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. இதுதான், இதுக்கு பேர் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. இந்த பாட்டர் கூட நடக்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்க தண்ணி வச்சுக்க மாட்டுறாங்கங்க. அதனால் அவருக்குன்னு தனியாக என் பாட்டிலில் தண்ணி வச்சுருப்பேன். நானும் அவரும் இப்போலாம் ஒன்றா நடந்து போகிறோம்ல, அதனால் பிஸ்கட்டு சாக்லேட்டு இந்த மாதிரி தண்ணி எல்லாம் கொடுப்பேன். என்னென்னா அந்த பையனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் சைகை மூலிமா நாங்கள் பேசிட்டு எங்களோட ஹைக்கிங்கை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஜே ரிஷ் பண்ணிட்டுமா? ஓ மை காட், ஏ நம்ம குட்டடி டச் தட் இஸ் யுவர். 11:30 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டேன். இப்போ எந்த ஹோட்டல்னு அவர் பேர் சொல்லல. இப்போ போட்டர் என்ன பண்ணாருன்னா கைட்டுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு ஹோட்டல் பேரை கண்டுபிடிச்சிட்டாரு. என்னன்னா அந்த பையனுக்கு அந்த ஹோட்டலுக்கு எப்படி போகிறதுன்னு தெரில. அங்கங்கே கேட்டு நான் நினைக்கிறேன் ஒரு அரை மணி நேரமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த ஹோட்டலுக்கு போத்தரில். போட்டருக்கு ஹோட்டலுக்கு நாங்கள் மேலே
கீழே ஏறி தேடிக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் ஹோட்டல்கிட்ட சொல்கிறது இல்லை எந்த லாட்ஜ் போகிறோம். நேற்று சொல்லியிருந்தாங்க, கரெக்டாக நான் பிடிச்சிட்டேன். இன்றைக்கி அது கூட இல்லை. என்ன பிளான்னே சொல்ல மாட்டார், கேட்டாலும் சொல்ல மாட்டார். இப்போ பாருங்கள், வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன். எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறேன். முத நான் உட்காந்துருந்தேனே அந்த கெஸ்ட் ஹவுஸ் இல்லை, வேறு கெஸ்ட் ஹவுஸ் மில்லான் வர மட்டும் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி அவர் வந்து இன்னொரு 10 நிமிஷம் சென்று அந்த கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு இப்போ தான் நாங்கள் லஞ்சே சாப்பிட்றோம். சரியான பசிங்க. ஆக்சுவலி பேக்கரி தெரியுது, பேக்கரி போகலன்னா பாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தெரிய மாட்டேது. இப்போ என்ன டைம் இருக்கு, மணி இப்போ தான் 3. எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னா குளிருது. பேக்கரி ரூமில் இல்லாமல் இந்த பனிலையும் காற்றுலையும் குளிர்லையும் நீ எங்கடா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களாங்க. ரூமில் இருந்தால் குளிரோங்க, ஏன்னா ரூம்பே சில்லுனா இருக்கும், ஹீட்டர் இருக்காது. காமன் ஏரியாவில் தான் ஹீட்டர் இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி கெஃபே இருக்கும். அங்கே போயிட்டு ஹாட் சாக்லேட் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்தா நல்லா சூடாக இருக்கும், ஏன்னா ஆள் குறவாக இருப்பாங்க. ஆனால் ஹிட்டர் நல்லா வெது வெதுன்னு இருக்கும். அதனால தான் சுமனை கூப்பிட்டேன், சுமன் வரலன்ட்டாரு. நான் மொதல் இன்னொரு கெஃபே போனேன், ஆனால் அங்கே 2 crowded, உட்காரக்கூட இடம் இல்லை. அதனால இந்த ஒரு குட்டி கெஃபேயை பார்த்தேன், ஆள் குறவாக இருக்குது. அதனால இது உள்ளுக்கு தான் இப்போ நான் போய் உட்கார போகிறேன். மொதல் அந்த கெஃபே உள்ளுக்கு நுழைஞ்சோன்னே 2 crowded. அதே மாதிரி இங்கே இன்னொரு கெஃபே பார்த்தேன், ஆளே இல்லை. நல்ல வாமா, நல்லாயிருக்கு. நல்ல ஒரு சீட்டை பிடிச்சிட்டு ஒரு ஹாட் சாக்லேட் ஆப்பிள் பாய் ஆர்டர் பண்ணிவிட்டு அது நல்லா ருசி ருசி சாப்பிட்டுட்டு 6 மணிக்கு நான் என்னோடய கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டேன். அங்கே போயிட்டு எப்போதும் போல் டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிவிட்டு என்னோடய டின்னரை முடிச்சுட்டு ரூமில் போயிட்டு படுத்துட்டாங்க. இப்படி தாங்க எங்களோட day 6 முடிஞ்சது. அடுத்து இங்கே இன்னொரு நாள் இருப்போம், அக்ளிமட்டைசேஷன் டே. அதை தான் அடுத்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறப்ப நான் கசகஸ்தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேங்க. எவரெஸ்ட் பேஸ் கேம் முடிஞ்சோன்னே அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரீஸ் வரப்போகுது. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.